கொம்பன் என்ற பெயரில் விரைவில் வெளிவர இருப்பதாக விளம்பரம் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் திரைப்படத்தில் பல்வேறு விதமான ஆட்சேபகரமான கருத்துக்கள் இருக்கின்றன. எனவே அந்த திரைப்படத்திற்கு தணிக்கை குழு அனுமதி அளிக்கக்கூடாது என்று நான் நேரடியாகவும் அதேபோல கடிதங்கள் வாயிலாகவும் அவர்களுக்கு நான் அவரை சந்தித்து கேட்டேன். இப்படித்தான் 1992, 1993 வெளிவந்த தேவர் மகன் என்ற படத்தில் போற்றி பாடடி பெண்ணே தேவர் காலடி மண்ணே என்ற ஒரே ஒரு பாட்டுக்காக தென்தமிழகத்தில் ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் கலவரம் நடைபெற்றது. எனவே இப்பொழுது கொம்பன் என்ற பெயர் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் இருக்கக்கூடிய ஆப்பநாடு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு முதுகுளத்தூர் சமுதாயத்தினுடைய ஒரு கதையாக எடுக்கப்பட்டாலும் கூட அது அங்கே பிற சமுதாயத்தின் அனைவரையும் தாழ்த்தக்கூடியதாகவும், மேலும் தேவர் என்றாலே வெட்டு குத்து என்ற வாசனங்கள், அதே போல ரத்தம் குடிக்கவா பார்த்தாலே பனமரம் வெடிக்கும் என்று நாடார் சமுதாயத்தை குறிவைத்து இந்த பல சமுதாயங்களை சூசகமாக சொல்லி இது ஒரு ஆத்திரமூக்கு கூடக்கூடிய வகையில் ஆப்ப நாட்டுக்காரன் நினைச்சதாண்டா பிரசிடென்ட் ஆக முடியும், மற்ற எவன் ஆக முடியாது அப்படின்னு 3வது நிமிஷம் ஒரு கொலை நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வன்முறைகளையும் தமிழ் சாதிகளுக்கு இடையே கொம்பு சீவி ஒருத்தரை முட்டி மோத வைத்து ரத்தம் குடிக்க வைத்து இது காசு சம்பாதிக்கிறதுக்காக சில தயாரிப்பாளர்கள் கதை அம்சம் என்ற பெயரில் செயலக்கூடிய அயோக்கியத்தனமானது.